கேள்வி எண் ஐம்பத்தி மூணு நண்பரோட கேள்வி என்னென்னா பட்டாவில் பரப்பளவு பிழை சரி செய்ய என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நண்பர் கேட்டிருக்காரு இந்த கேள்வியில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த பிழை வந்து உங்களுக்கு எப்படி கண்டுபிடிச்சிங்க நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு எனக்கு தெரியணும் அதாவது பட்டாவில் வந்து அளவு தப்பாக இருக்குதுன்னு எதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னு தெரியணும் ப்ரோ தெரிஞ்சால் தான் நான் பதில் சொல்லலாம் ஏன்னா தெரியாமல் இந்த விஷயத்தில் சொல்லக்கூடாது ஏன்னா பட்டாவில் தப்பாக இருக்கா இல்லை பத்திரத்தில் தப்பாக இருக்கான்னு நீங்கள் எதை வச்சு முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி ஒருவேளை உங்களுக்கு பட்டாளை தப்பாரு இருந்துச்சுன்னா நீங்கள் மேல் அப்பீல் பண்ணலாம் ஆடியோவில் வந்து இந்த மாதிரி என்னோடய பத்திரத்தில் இருக்கிற சரி பட்டாலை இல்லைன்னு பண்ணலாம் ஆனால் அதற்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் வந்து பிழையாக தான் இருக்காய் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்பீல் பண்ணுங்கள் கேள்வி எண் ஐம்பத்தி நாலு நண்பரோட கேள்வி என்னென்னா நான் அப்ரூவல் இல்லாத மனையை அதாவது பிரிக்கப்பட்ட மனையை வாங்கியிருக்கேன் பட்டா நான் வாங்கின பேரில் கிடையாது அதற்கு முன்னாடி இருந்தவங்க பேரில் தான் அந்த பட்டா இருக்குது இப்போ இதுலேருந்து தனிப்பட்டா என் பேரில் நான் வாங்கிக்க முடியுமா பத்திரத்தில் இருக்கிற பட்டா என் கொண்டு அப்படின்னு சொல்லி நண்பர் கேட்டிருக்காரு தாராளமாக வாங்கிக்கலாம் இதில் ஒன்றும் பிரச்சனை வர்றதுக்கு வேலை இருக்காது அந்த இந்த இதில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா மூலப்பத்திரத்தை எடுத்து யார் பேரில் இருக்கோ அதுக்கப்புறம் செப்ரேட்டான வழிகளை கொண்டு வந்தால் ஈஸியாக பண்ணிடலாம் இது ஒன்றும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் வேலை கிடையாது இவ்வளோ ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா இதுக்கப்புறம் உங்கள் பேரில் தனியாக ஒரு பட்டா வாங்கிக்க போகிறீங்க அப்படி தானே அதனால் வாங்கிக்க முடியும் இதனால் இடையில் இருக்கிறவரனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது அப்படியே வந்தால் கூட நாம் கவர்மெண்டில் அப்பீல் பண்ணி இதை சரி பண்ணிட முடியும் பத்திரம் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறது தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் பத்திரம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை தாராளமாக நீங்கள் தனிப்பட்டா வாங்கிக்கலாம் கேள்வி எண் ஐம்பத்தி அஞ்சு நண்பரோட கேள்வி என்னென்னா ஒரு ஊரின் மொத்த ஆப்பதிவேடு எடுக்க முடியுமா சார் எடுக்க முடியும்னா எப்படி எடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி நண்பர் கேட்டிருக்காரு அதாவது ஒரு ஊரோட மொத்த ஆப்பதிவேடு உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி மொதல் கேள்வி கேட்பாங்க ஏன்னா உங்களோட லேண்டு சம்மந்தமான டீட்டெயில் வேணுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஓ டோட்டல் அதை பக்கத்து லேண்டு சம்மந்தமாக எடுக்கணுனாலே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கீப்பப் பண்ணணும் இதில் டோட்டல் ஏரியா அதாவது ஒரு ஊரோடதே கேட்குறீங்க அப்படின்னா முதல்ல கவர்மெண்டில் அதுக்கான சரியான ரீசன் சொல்லணும் அந்த ரீசன் சொன்னீங்கன்னா தான் தருவாங்க சரிங்களா இது முக்கியம் ஒன்று எடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கீங்க முடியும் ஆனால் ரீசன் சொன்னால் அதை எடுத்துக்கலாம் அடுத்து இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க இதை வந்து நேர்லேயும் எடுத்துக்கலாம் ஆன்லைன்லேயும் எடுத்துக்கலாம் நேரில் எடுக்கணுன்னா தாலுக்கா ஆஃபீஸில் ஆர்டிஐ டிபார்ட்மெண்ட் இருக்கும் அங்கே போய் நீங்கள் வந்து கரெக்டான ரீசன் சொல்லி அதற்கான சார்ஜஸ் கேட்பாங்க ஒரு பேஜுக்கு இவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க அதை நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் ஆன்லைனில் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ ரிஜிஸ்டர் எப்படி எடுப்பாங்களோ அதேமாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் ஆன்லைனில் எடுக்கிற செலவை விட நேரில் எடுக்கிற செலவு கம்மி அப்படின்னு என்கிட்ட நான் போய் கேட்டவங்க சொன்னாங்க ஆன்லைனில் தான் அதிகமாக இருக்கும் நேரில் போனீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும் கொஞ்சம் ஆன்லைனை விட நேரில் எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் லீகலாக இருக்கும் உங்களுக்கு வேதாவது டவுட் இருந்தால் கூட அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் எடுக்க போகிறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் அதனால் ஆன்லைனில் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துட்டு நேரில் போனீங்கன்னா நல்லது கேள்வி எண் ஐம்பத்தி ஆறு நண்பரோட கேள்வி என்னென்னா டிடிசிபி அப்ரூவல் வாங்க ரோடு எவ்வளோ ஃபீட் இருக்கணும் தான் கேள்வி பொதுவாக ஒரு லேண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் இதுபடி முப்பத்தி மூணு அடி இருக்கணும் அது வந்து ஜென்ரலான ஜிஓ இது வந்து பெரிய லேண்டு ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருக்குது அப்புடின்னா அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணிக்கலாம் இதே இடம் குறைய குறைய அதுக்கேற்ற மாதிரி முப்பத்தி மூணுலேருந்து முப்பது இருபத்தி நாலு இருபத்தாறு இந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே வருவாங்க மினிமம் ஒரு இருபது அடி வரைக்கும் வச்சுப்பாங்க இன்னும் சில இடத்துல பத்தடிகள் அடிகள் கூட வரும் உங்கள் லேண்டு நீங்கள் எவ்வளோ பேரு வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இதெல்லாம் கணக்கு பண்ணும் கணக்கில் வரும் அதனால் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய லேண்டை வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணிக்கிங்க ஒரு பத்து ஏக்கராக இருக்குது அப்படின்னா அதை பிரிக்கிறோம் அப்படிங்கிறப்ப வேணால் ஒரு முப்பது அடியாக இருக்கலாம் குறைய குறைய அதுக்கான ரோடோட அளவும் குறைஞ்சி போயிடும் இதை ஒரு கிட்டக்கார ஆஃபீஸர்ஸை வச்சு கொஞ்சம் டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது வணக்கம்